ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சமையல். இன்றைக்கி ஜீவா சமையலில் செவ்வந்திப்பூ மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் செவ்வந்திப்பூ எடுத்திருக்கேன், நூல் கண்டு ஒன்று, கொஞ்சமாக குங்குமம், இவ்வளோ தான் தேவை. வாங்க எப்படி மாலை கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாலை கட்டுறதுக்கு இந்த காம்பு நமக்கு தேவையில்லை, அதனால் இந்த காம்பை கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லா பூலையும் இந்த காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க, நமக்கு அந்த பூ மட்டும் இருந்தால் போதும். அதனால் காம்பை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பூலையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான பூ கட் பண்ணி எடுத்துட்டோம், காம்பெல்லாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது சேர் கார்ட்லேயோ இல்லை டேபிள் கார்ட்லேயோ ஏதோ ஒன்றில் நீங்கள் நூலை போட்டு இது பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. நான் காட்டுற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ லென்த் விட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இது வச்சுட்டு இதே அளவில் ரெண்டு இவ்வளோ எடுத்துக்கோங்க, எடுத்து இதை கட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, எப்பவும் போல சும்மா ரெண்டு நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விரலை இப்படி விட்டுக்கோங்க, விட்டுட்டு ஒரு ஒரு பூவாக எடுத்து வைங்க. இதை வச்சுட்டு மேல்புறமாக எடுத்து போட்டுருங்க, உள் பக்கமாக இப்படி கை விட்டு இப்படி எடுத்து இழுத்து டைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் டைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். கால்லையும் வச்சு கட் பண்ணி போடலாம், அது சாமிக்கெல்லாம் போட முடியாது, அதனால் டேபிள் கால்லையும் இல்லை சேர் கால்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி மாலையாக வரும், நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு மாலையும் நமக்கு கிடச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாலை நமக்கு ரெடி ஆகிடுச்சு, இதை நீங்கள் சாமிக்கெலாம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ நிலை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் இது செஞ்சு காட்டுறதுக்காக இந்த நிலை எடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜீவா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.